ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च बदनाम कल्पवृक्षाय नमदाम कामधेनवे। அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்றுவாட எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்திரம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில தவிர்க்க இயலாத காரணத்தால் கடந்த 2 மாதங்களாக மாத ராசி பலன்களை போட இயலவில்லை, மன்னிக்கவும். இந்த பதிவானது ஸ்ரீ பிளவ வருஷம் தை மாதம் துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கும் காணொலி. தை மாதம் அப்படின்னா ஆங்கில தேதி பிரகாரம் 14/1/2022 முதல் 12/2/2022 வரை உள்ள காலகட்டம். தை மாதம் அப்படின்னு சொல்லும் போது சூரிய பகவான் மகர ராசிக்கு வருகிறார். மகரத்திலிருந்து அவர் கடகம் வருகிறார் அல்லவா, அதாவது மிதுனம் வரை உத்தராயண புண்ணிய காலம். கடகத்தில் எப்ப நுழைகிறாரோ அப்பொழுது லட்சணாயணம் ஆரம்பம். சோ உத்தராயண ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். இப்போ ஒரு பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இதுவரைக்கும் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் நீங்க அந்த பெல் அழுத்தும் போது, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் போது ஒரு பெல் ஐக்கான் உங்கள்கிட்ட வரும். அந்த பெல் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அந்த ஆல் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஸோ எந்த ஒரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரிங்களா, வாங்க பதிவுக்குள்ள செல்வோம். தை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய் கேத்து சந்திரன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் புதன் சனி சூரியன், கும்பத்தில் குரு. கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தை மாதம் 1ஆம் தேதி புத பகவான் வக்ர ஆரம்பம், 3ஆம் தேதி செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு இடம்பெறுகிறார், 16ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வக்ரத்தில் இருக்கிறார், 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார், 22ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், 30ஆம் தேதி சூரிய பகவான் அவர் இரவு சுமார் 3:27 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெறுகிறார். இது இந்த மாதத்த கிரக மாறுதல்கள். சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் நன்மை பயக்குமா அப்படின்றது பார்க்கும். பொதுவாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயும் சந்திர பகவானும் கேது பகவானும் இந்த 3 கிரகங்கள் அதில் இருக்கின்றன. சோ இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, ஆட்சிபலம் பெற்ற செவ்வாயால் கொஞ்சம் உத்வேகம் வரும், நாமளும் படிக்கணும், இதுவரைக்கும் நம்ம படிக்காம லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டோம், டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் கொண்டாந்து நான் படிக்கணும், நான் இப்போ 10th படிக்கிறேன் இல்லை நான் 12th படிக்கிறேன், டிகிரி மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அத்தனை பேர் சொல்லியும் நான் கேட்கல, ஸோ இனிமேல் நான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வரும். ஆனாலும் சிறு சிறு தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் சிறு சிறு பாதிப்புகள் அப்படின்றது இருக்கும். ஸோ உயர் படிப்பு படிப்பவர்களுக்கு எந்த தடங்களும் இல்லை, அவர்களுடைய தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய குடும்பம் அமைதி அப்படின்னு, குடும்பத்தோட அமைதி, குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை, அதெல்லாமே பார்த்தாலும் அதுல எந்த ஒரு பாதகமும் இல்லை. ஸோ இணக்கமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் போது 7ஆம் இடத்திற்குண்டான அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் மற்றும் மன்னிக்கவும் கேது மற்றும் சந்திரனோடு இணைகிறார். ஸோ அதில் பாதிப்பு பெரிய அளவு இல்லை, அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் மட்டும் வந்துட்டு இருக்கோம், அது ஒன்றும் பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. ஸோ உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்கும், அந்த என்ன வகையான முயற்சி எடுத்தாலும், அதாவது நீங்க ஒரு நியூ ஜாப் தேடுறீங்க இல்லை இருக்கிற ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்காக நீங்க ஜம்ப் பண்ணணும்,
இல்ல உங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் டெவலப் ஆகணும், பிசினஸ் டெவலப் ஆகணும். ஸோ இப்படி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் வந்து தைரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கரன் கொஞ்சம் ஆரம்பத்தில் வக்ர நிலை இருந்தாலும் 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தடைகிறால கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கிற சுணக்கம் வந்து போக போக சரியாகுங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே போல குரு பகவானோட வீடாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். சுக்க பகவான் வந்து நட்பு வீட்டில் தான் இருக்காரு, அதனால நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத உண்டு. பொதுவாக இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக அமோகமான மாதமாக இருக்கிறது. பெண்கள் செய்யும் தொழில், பெண்கள் வேலைக்கு போகிறது, ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஸோ பெண்களுக்கு உறுதுணையாக மற்றவர்கள் இருப்பார்கள். ஸோ அந்த வகையில் பெண்கள் வாழ்க்கையில் தங்கள் முன்னேற்றம், மன நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. 3-6 அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான். ஏன்னா 3ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் இருந்தாலும் 3 அதிபதி எங்க இருக்காரு, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்காரு. சோ நாங்க சார் நாங்க வந்து 2 காதலிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு திருமணத்துல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியக்கூடிய வாய்ப்பு ஓரளவுக்கு உண்டு. ஜாதக அடிப்படையில அவங்களுக்கு பலம் இருக்கணும், அந்த காதலித்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புன்றது இருக்கணும். அது பலன் இருந்ததுன்னால் இந்த மாதம் அவங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, பெற்றோர்களின் சம்மதத்துடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு. சோ நீங்க ஒரு அதே போல சார் நான் ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி துலாராசிக்காரர் சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஒரு பில்டர் வந்து புதுசா கட்டிட்டு இருக்காரு, ஸ்கொயர் ஃபீட் 6,000-7,000 அப்படி விற்கிறது அப்படின்னு சொல்ற அந்த வீட்டை பாக்குறதை விட பழைய வீடு, சார் நான் வந்து 10 பில்டிங் சார் இது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஓல்டு ஹவுஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்ல விதத்திலேயே முடியும் உங்களுக்கு. நிலம் வாங்க விற்பனையில சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறது. செவ்வாய் கேட்டுவோடு இணையும் போது, செவ்வாய் வந்து பூமிக்காரர்கள், ஸோ ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்தப்பட்டவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. திருமண விஷய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி தன்னுடைய ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார், கேட்டுவுடன் நினைக்கிறார். ஸோ சில சில நிதானிச்சு ஏற்பட்டாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமா டைலாக் சினிமாவில், அதே மாதிரி தாமதித்து வந்தாலும் அது உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது திருமண பேச்சுவார்த்தையில. அதே போல செய்யக்கூடிய உத்தியோகம் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசி அதிபதி சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் அவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் கூட செவ்வாயோடு. இந்த யாருக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னா டிராவல்ஸ் பிசினஸ் நடத்துறாங்க இல்லையா, அந்த டிராவல்ஸ், அதே போல கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கிறவங்க, ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, எழுத்து துறையில் இருக்கிறவங்க, மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே நல்ல மாதமாக காணப்படுகிறது. ஸோ மற்றவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபுட்டு சம்பந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், ஹோட்டல்ஸ், ஃபுட் பேக்கிங், ஃபுட்டு இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்றவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பின்னடைவுன்றது கிடையாது, ஆனால் முன்னேற்றம் அதிக எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இப்போ போன வாரம் நான் 1 crore டர்ன் ஓவர் பண்ணுறேன் சார், போன மாதம் 1 crore டர்ன் ஓவர் பண்ணேன், இந்த மாதம் என்னோட டார்கெட்டு 1.5 crore அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1 crore மேலே கொஞ்சம் வரும், அவ்வளோதான், ஒரு 1.5 crore வரும். ஸோ எதிர்பார்த்த அளவு அப்படின்றது கொஞ்சம் குறையுமே தவிர நீங்கள் வந்து வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த வகையில் ஃபுட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும் ஒரு மாதமாக அமைகிறது. மேற்கொண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இம்பார்ட்டண்டா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டு கொஞ்சம் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவோ அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரக்கூடும். வயிறு அப்படின்னு சொல்லும் போது மெயினா கல்லீரல், சிறுநீரகம், இந்த தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஸோ இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னிராசி அதிபதி புத பகவான் சனி பகவானோடும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க வந்து வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரியளவுல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. துலாம் ராசியில பிறந்தவங்க சார் என்னோட முயற்சிக்கெல்லாம் வெற்றி அடையணும் சார், தாமதம் அப்படின்ற பேச்சுக்கே இடமிடக்கூடாது. ஸோ நம்ம என்ன கடவுளை வழிபட்டால் எனக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்துல குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, அதே போல மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, நிச்சயம் உங்கள் வழிபில
உங்களுடைய இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை அதிகம் அடையக்கூடிய ஒரு வழிபாடு அமையதுங்க. நன்றி, வணக்கம்.